Hi Lotus channel viewers. Neeth pathina nanga Aishwarya Bhavan veg restaurant ku poirundom. Indha Aishwarya Bhavan veg restaurant la vandu pathina service pona udaneye service pandrathukku athana per irundanga. Romba nalla oru service pannanga. Unnor vishayam enna na nanga enna saaptonradha solren ungalku. First vandu pathina oru kulipaniyarum. ரெண்டு வகையான குழிப்பணியாரம், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காரப்பணியாரம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பணியாரம். இது ரெண்டுமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருந்தது. அதில் ஸ்வீட் பணியாரத்தில் கொஞ்சம் கூட திகட்டவே இல்லை, எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம் அப்படி இருந்தது. காரப்பணியாரத்தில் அந்த மாவு கன்சிஸ்டன்சி வந்து சூப்பராக இருந்தது, அட்டகாசமான ஒரு சமையல் டேஸ்ட் இருந்தது அதில். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜி ஆர்டர் பண்ணியிருந்தோம், மிளகா பஜ்ஜி. அதில் கொஞ்சம் கூட எண்ணெய் பிசர் இல்லைங்க, அவ்வளோ நீட்டாக ப்ரெசன்ட் பண்ணியிருந்தாங்க. இங்கே ஐஸ்வர்யா பவனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டக்ஷன் மாதிரி அந்த டேபிள்லேயே செட் பண்ணியிருக்காங்க. அந்த இண்டக்ஷன்லேயே வந்து உங்களுக்கு சாம்பார் கொண்டு வந்து வச்சுடுறாங்க, ஆன் பண்ணியும் விட்டுருவாங்க. சாம்பார் வந்து சுட சுட இருக்கும், அப்படியே அந்த மனத்தோட அந்த பொருளுங்களில் ஊற்றி சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட் இருக்குது, அட்டகாசமாக இருக்குது, சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு ஆக்சுவலா. அப்படி ஒரு சர்வீஸும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பசங்க எல்லாமே ரொம்ப நல்ல சர்வீஸ் பண்றாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தோம், ஒரு மசாலா டீ ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். மசாலா டீயும் அட்டகாசமா இருந்தது, காஃபியும் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரையிலேருந்து எல்லாமே கரெக்டான கன்சிஸ்டன்சில பேஷ் பேஷ் அப்படி சொல்கிற அளவுக்கு இருந்தது. ஸோ நீங்களும் இந்த ஐஸ்வர்யா பவன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது இல்லாமல் அவங்க வந்து சில பொடிங்க, பருப்பு பொடி, இட்லி பொடி, மிளகு பொடி, கொள்ளு பொடி, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பொடி அதுவுமே அவங்க வந்து விற்கிறாங்க. அதையும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவங்களுடைய சாட் ஐட்டம்ஸ், பானிபூரி, பேல்பூரி, எல்லா விதமான சாட் ஐட்டம்ஸுமே ஆசமாக இருக்குது. அந்த ஹோட்டல்லையே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு டாய் ஷாப் இருக்குது. அந்த டாய் ஷாப்பும் வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான உடன் டாய்ஸ், எக்கச்சக்கோ ஏராளம் தாராளமான டாய் ஷாப்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு பீடா ஷாப் இருக்குது, ஆயுர்வேதிக் பீடா ஷாப் அப்படின்ற ஒரு பேரோட. ஐஸ் பீடாலேருந்து எல்லா விதமான பீடாஸும் இருக்குது. அதில் துளசி, அதிமதுரம், அப்புறம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஹர்பல் வெரைட்டிஸ் ஆட் பண்ணி அந்த பீடாவை விற்கிறாங்க. அதுவுமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த ஹோட்டலை ட்ரை பண்ணணும். இது திண்டிவனத்தில் இருக்குது, ஐஸ்வர்யா பவன். சென்னையிலேருந்து பிறப்பட்டோம் வெளியில் போகிறோன்னா ரைட் ஹேண்ட் சைட்லேயும், சென்னைக்கு உள்ளே வரோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும், பிரிட்ஜுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் இந்த ஐஸ்வர்யா பவன் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த ஐஸ்வர்யா பவனை ட்ரை பண்ணணும். அட்டகாசமான ஃபுட், ஆசம், டெலிஷியஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் கைண்ட்லி சப்ஸ்கிரைப், கமெண்ட், லைக் திஸ் வீடியோ. ப்ளீஸ் என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.